ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி வச்சுக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. திருப்பிக்கலாம், திருப்பி அவங்க மொத்தமாவே திருப்பிடுவோம், ஏன் ரெனியூல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது அது வந்து அதுக்குள்ள வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அதுவும் ரீசெண்டா இப்ப லோனுக்கு போறீங்க ஒரு பேங்க்கு அப்படிங்கிறப்ப வேற ஏதாவது பெண்டிங் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா போகாதீங்க, கண்ணா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ரீசெண்ட் டியூ பெண்டிங் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, முன்னாடி கணக்கு காட்டுது அதே மாதிரி கிரெடிட் கார்டு அதுல ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த டியூவை கரெக்டாக கட்டிட்டு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வயசுலாம் வந்து ப்ராப்ளம் இருந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி, ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் லோன் போகிறப்ப அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஒரு தொழில் தொடங்க அக்கௌண்ட் இருந்தும் டெபிட் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கேவி பிறந்த அக்கௌண்ட்டு தொடர்ந்து அந்த அமௌண்ட் செக் போட்டு எடுத்துகிட்டே $4,000 அந்த அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட்டும் போய் -16,000 இருந்துச்சு. அந்த மணிக்கு நான் அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கிறனால நான் போய் பேங்க் ஏஜென்ட் கேட்டேன். அவங்க வந்து இலங்கை வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் பண்ணது அப்படின்னாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் போய் கேட்டால் இது வந்து கேவி பேங்க் போடுறது, பேங்க்ல பண்ணுறது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்புறமே எனக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா இங்கே எனக்கு எதுவும் சிபில் எனக்கு பயங்கர பிரச்சனை இல்லை. இங்கே 150 ரூபா பேங்க்ல ஆகுதுன்னா அவனுக்கு 450 ரூபா ஆகும். அதான் 16,000 பாருங்க, அந்த 1 இயர் 16,000 மொத்தம் 19,000 என்னோட அக்கௌண்ட் போய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நான் பஜாஜ் கேஸை போட்டு எனக்கு வந்து அதுக்கு நோ ஆப்ஷன்ஸ் ரெட்டர் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து மத்திய பிரதேசம் கேஸ் எப்போ போட்டீங்களா அடுத்த பேங்க் கொடுக்க மாட்டோம். மத்திய பிரதேசம் வந்து